அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாரசலாம் கேடிஎன்எல். சிக்ஸ்த் இங்கிலீஷ் யூனிட் ஒன், சப்ளிமெண்ட்ரி ரீடிங் ஆவுலி, பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ கம்ப்ளீட்டட். நவ் வி ஆர் கோயிங் டு புக் பேக் எக்ஸசைஸ், க்வெஸ்சன் ஆன்சர் அண்டு சம் எக்ஸசைசஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் ஒன், கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அதாவது சொன்னது யார் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், அவுலி இஸ் கான், அவுலி காணாமல் போயிட்டான். யார் சொன்னாங்க? பாயில் சொன்னாங்க. டூ, ஷீ ஓப்பன் ஒன் ஐ அண்ட் தென் தி அதர், ஒரு கண்ணை திறந்துட்டு திருப்பி அடுத்தது யார் திறந்தா? அவுலி. தேர்ட், டோன் பேனிக், யோ பயப்படாத அப்படின்னு யார் சொன்னாங்க? மதர் வந்து பாயிலை பார்த்து சொன்னாங்க. ஸோ பாயில்ஸ் மதர். தீஸ் ஆர் கேரக்டர். ஓகேவா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன். ஃபஸ்ட் ஒன், த அவுலட் பாஸ் டேஸ் ப்ரௌன் அண்ட் கிரே ஆர் ஒயிட் அண்ட் கிரே. என்ன ஆன்சர்? ப்ரௌன் அண்ட் கிரே. இன் பாயில்ஸ் ஃபேமிலி தேவர் ஆல் டேஸ் நான் வெஜிடேரியன் ஆர் வெஜிடேரியன். என்ன வரும்? அங்கவங்க உள்ள நாய் கூட வெஜிடேரியன் தான் சாப்பிடுதுன்னு படிச்சிருக்கோம். தேர்ட் ஒன், த கேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு த லைப்ரரி ஆர் லிவிங் ரூம். ஆன்சர்: லைப்ரரி. ஓகேவா? ப்ரௌன் அண்ட் கிரே, வெஜிடேரியன் அண்ட் லைப்ரரி. ரீட் த பர்சேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்டின்ஸ். பாயில் அண்ட் ஹர் மதர் ஸ்டார்டட் டாக்கிங் பிரேவ்லி அபவுட் வேர் டு பரி அவுலி. Just then, Auli opened one eye and then other. She got out her feet, quietly climbed the perch. Foyle learned later that falling on her back and pretending to be dead was Auli's way of defending herself against danger. The paragraph pathi question nama enna seiya porom, answer kandupidikka porom. First question, why did Foyle and her mother want to bury Auli? Second question, what did Auli do then? Third question, what did Foyle learn from Auli's pretense? First question, என்ன கொடுத்துருக்காங்க? Why did Foyle and her mother want to bury Auli? ஏன் வந்து Foyle அவங்க அம்மாவும் புதைக்கணும்ட்டு முடிவு பண்ணாங்க? Foyle and her mother thought that Auli was dead. So they wanted to bury Auli. அதாவது Foyle வந்து பாயில் வந்து அதாவது அவுலி வந்து டெட் ஆகிட்டு நினச்சாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன வருது? பாயில் அதுக்கப்புறம் அவுலி என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் சம்கே அவுலி ஓப்பன் ஒன் ஐ அண்ட் தென் த அதர். அவுலி என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணிச்சு? அது வந்து ஒரு கண்ணை திறந்து மறுக்கொண்டு ஓப்பன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவுலி வந்து எப்படி வந்து பாயில் வந்து அவுலி நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணா. பாயில் லேண்ட் தட் அவுலிஸ் ப்ரெட்டன்ஸ் தட் இட் வாஸ் த வே ஆஃப் டிஃபெண்டிங் ஹெர் செல்ஃப் எகெயின்ஸ்ட் டேஞ்சர். அது தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து என்ன பண்ணும், காப்பாற்றுறதுக்காக அது என்ன பண்ணுமா, டெத்தாக வர மாதிரி நடிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரீ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள்டு சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், பாயில் ஹவுஸ் வாஸ் எ ஹோம் ஃபார் அபண்டன்ட் அனிமல்ஸ். இட் வாஸ் எ ஸ்மால் பாய் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே. ஷீ ஃபவுண்ட் ஆன் அவுலட் இன் ஒன் கார்னர். பாயில்ஸ் மதர் பிக்குடு ஹர் அப் ஜென்ட்லி. பாயில்ஸ் மதர் ஓப்பன் த காட்டன். ஒன் டே தே காட் எ காட்டன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா, பாயிலோட ஹவுஸ் வந்து எப்படிப்பட்டது, ஒரு அபண்டன்ட் அனிமல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு என்ன கிடச்சிது? ஒரு காட்டன் கிடச்சிது. அதை அவங்க அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அதில் என்ன இருந்துச்சு? ஒரு மூலையில் ஒரு ஆந்தை குஞ்சு அவுலட் இருந்துச்சு. அது பார்க்க என்ன கலரில் இருந்துச்சா? ஸ்மால் ப்ரௌன் அண்ட் கிரே. பாயிலோட அம்மா அதை எப்படி எடுத்தாங்க? ஜென்ட்லி மெதுவாக அப்படியே எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு படுத்திருப்போம். அதுதான் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஓகேவா? பாயில் ஹவுஸ் வாஸ் எ ஹோம் ஃபார் அபண்டன்ட் அனிமல்ஸ். ஒன்டே தே காட் எ காட்டன்லேருந்து பாயில்ஸ் மதர் பிக்கிட் ஹர் அப் ஜென்ட்லி. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, இதன் ரீ அரைஞ்ச லெட்டர்ஸை நம்ம கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாம் எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், டிஸ்கஸ் இன் பர்ஸ் தென் ரைட் ஆன்சர். அதாவது, வாட் கைண்ட் ஆஃப் எ கேர்ள் வாஸ் பாயில்,
வாட் டிட் ஷீ லைக், ஹவு டிட் ஷீ பிஹேவ் வித் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள். அதாவது பாயலை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, பாயல் வந்து எப்படிப்பட்ட பொண்ணு. டூயிங் திங் அவுளி வாஸ் ஹாப்பி டு பி வித் பாயில், பாயில் கூட இருக்கும்போது அவுளி வந்து ஹாப்பியாக இருந்தாளா அப்படின்ட்டு கேட்டுருக்கா. பாயில் வாஸ் எ கைண்ட் ஆஃப் எ கேர்ள் டு ஆல் ஷீ லைக்டு அபண்டர்ன்ட் அனிமல்ஸ் அண்ட் பேட் ஷீ பிஹேவ்டு வித் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் கைண்ட் ஹார்ட்டட்லி. அதாவது பாயில் வந்து ரொம்ப அன்பான பொண்ணு, பீப்புள் அதாவது மக்கள்கிட்டையும் சரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இங்கே எப்படி படுவான் அப்படின்னா இதயபூர்வமாக அதாவது அன்பாக நேசமாக நடந்துக்கிடுவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அவுளி வந்து பாயிலோடு இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தாலா. எஸ், அவுளி வாஸ் ஹாப்பி டு பி வித் பாயில், பாயில் லுக்குடு ஆஃப்டர் அவுளி, ஷி ஹாவ் She gave food to her on time. One day, Auli flew away from the cage. At that time, Poyle cried so much and searched her every nook and corner. அதாவது பாயில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அவுளி கூட இருந்துச்சுன்னா, அவுளி பாயிலோட இருந்தாச்சுன்னா. ஒரு நாள் அவுளி காணாமல் போனதுக்காண்டி அவுளி என்ன பண்ணா, பாயில் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். ஆஃப்டர் சம்டைம் அவுளி ரிட்டர்ன்டு டு ஹர், ஷீ ஸ்கோல்டட் அவுளி அண்ட் புட் இன் டு த கேஜ். திஸ் இன்சிடென்ட் ஷோடு தட் போத் வர் கைண்ட் டு ஈச் அதர். இந்த இது வந்து அவங்களுக்கு ரெண்டு பேரையும் ரொம்ப சந்தோஷமாக சேர்த்து வச்ச ஒரு சம்பவம். கனெக்டிங் த்ரூ செல்ஃப், ரைட் எ கேப்ஷன் ஃபார் த பிக்சர் ஒன் இஸ் தன் ஃபார் யூ. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹெல்ப் த நீடி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பணம் கொடுத்துருக்காங்க, ஓ ஸோ அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், நெகிழியை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். பிக்சர் மரம் கொடுத்துருக்கு, சேவ் ட்ரீஸ். அடுத்து ரெயின் வாட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ சேவ் ரெயின் வாட்டர். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பிக்சரை பார்த்து எழுத தெரியணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த குரூப் நேம் அண்ட் ரைட் இன் த பாக்ஸ் ஒன் இஸ் டன் ஃபார். அதாவது நிறைய பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன குரூப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள், எலஃபண்ட், டைகர், லயன், மங்கி, தீஸ் ஆர் லேண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈல், சீல், வால்ரஸ், ஷீ ஹார்ஸ், இதெல்லாமே சி அனிமல்ஸ் அல்லது அக்வாட்டிக் அனிமல்ஸ் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். பேர்ல், கோல், கோஞ்ச், ஆயில், இதெல்லாம் சி ப்ராடக்ட். அதாவது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய முத்து, பவளம், ஆயில், இதெல்லாமே கடல் பொருட்கள். சப்மரைன், ஷிப், யாஸ்ட், ஃபெரி, இதெல்லாம் சி வெஹிக்கிள்ஸ், கடலில் செல்லக்கூடிய வாகனங்கள். கைட் சர்ஃபிங், ஸ்கியூபா டைவிங், பாராசைலிங், இது எல்லாமே வந்து சி கேம்ஸ், கடலில் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள். அல்ஃபாட்ரஸ், பெங்குயின், ஃபெலிகான், ஃபிஷ் ஹாக், எல்லாமே சி பேர்ட்ஸ், கடலில் வாழக்கூடிய பறவைகளோட நேம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா.